கூட போலாம். என்ன பாட்டி, தாத்தா குட்டிட்டு விடிய கால இல்ல? என் மக பிள்ளைங்களுக்கு காது குத்துறாங்கடி, முதக்கார புடிச்சாத்தானே வெள்ளன ஊரு போய் சேரலாம். அப்போ தாத்தா ஒரு வாரம் பார்க்க முடியாது? ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசமா. ஐயோ, தாத்தா இல்லாம பொழுதே போகாது. நல்ல தாத்தா, செல்ல தாத்தா. அவ கைப்பட்டதும் என் வயசே குறைஞ்சிட்ட மாதிரி தோணுது. மீச நிறைச்சிருச்சு, இன்னும் ஆசை நிறைக்கல. அங்கிட்ட என்ன பார்வை? ஒண்ணு இல்ல. பாவம், அழகு அப்ராணி பொண்ணு. அவளுக்கு துணையா அவ பாட்டி ஒருத்திதான் இருந்தா. அவளும் மண்டைய போட்டு 2 மாசம் ஆக போகுது. கள்ளம் கபடம் இல்லாத அந்த பொண்ணோட நிலைமைய நினைச்சா. பிள்ளையரப்பா, நீ நல்லது செய்யணும். அப்பதான் நீ ரொம்ப 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 நல்ல பிள்ளையாரு. சரி, பலகாரத்தை சாப்பிட்டு அண்ணாமலை கடையில ஜீனி எடுத்து வைக்க சொல்லிருக்கேன், வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. சத்தம் போட ஒதுங்காம போய்கிட்டு இருக்கானே, சொல்லிட்டு பய மாதிரி. யார் அவன்? ஏங்க, நம்ம ஊரு பொம்பளைங்க, உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையே தனிதாங்க. பாத்தீங்களா, இதுவும் ஒரு வகை மரியாதை தான். ஐயோ, அங்க பாருங்களேன். அழகு, எங்க போற? செட்டியார் கடைக்கு சக்கரை வாங்க போறேன். நில்ல, டேய், பழம் குடுறா. நம்ம தோட்டத்து பழம் சாப்பிட்டு பாரு. உனக்கு ரொம்ப 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 நல்ல மனசு. நம்ம ஐயா பொம்பளைங்கன்னா அப்படித்தான். வரேன். வர்றேன்ட்டு போறாளே, வருவாளா? வருவாங்க. உங்க வலையில சிக்காதுவா. எங்க வருவா? மில்லுக்கா தோட்டத்துக்கா? எதுக்குங்க சந்தேகம்? நீங்க மில்லில் இருங்க, நான் தோட்டத்துல கவனிச்சுக்கிறேன். ஐயோ ஐயோ, காணல காணல. என்னண்ண கோயில அளந்துகிட்டு இருக்கிறீங்க? வயிற்றுல கிளப்பாத வாய வச்சுக்கிட்டு சும்மா இரு. ஏன்? என் சம்சாரம் கோயிலுக்குள்ள போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. வரமாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு சாமின்னா ரொம்ப பயபக்தி. அதோ அவங்களே வர்றாங்க. ஏண்டி இவ்வளவு நேரம்? சாமிய ஒரு தடவை சுத்தினாலே போதும், கும்பிட்ட மாதிரிதான். நீ என்னவோ சுத்தம் சுத்தம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே. இத பாருங்க, ஒரு கை சாதம் சாப்பிட்ட உடனே சாப்பிட்டாச்சுன்னு எழுந்திருச்சிடோமா. வயிறு நிறைஞ்சி திருப்தியான பிறகுதானே எழுந்திருக்கிறோம். அது என்ன மோங்க, கோயிலுக்குள்ள போனோன்ன நான் என்னையே மறந்துடுறேன். கோயிலுக்குள்ள போன உடனே ஒன்னும் மறந்துடுறேன், வீட்டுக்குள்ள போன உடனே என்னையவே மறந்துடுறேன். தோட்டுக்கு போறதுன சொன்னீங்க, அப்ப எங்க நின்னுட்டு போக வேண்டியதானே? உப்பு போட தானே சாப்பிடுறீங்க? போங்க வாங்க. யோ ஹை, அழகா வா 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 வா. இரு கையை நைட்டு.
ஏயா, உனக்கு ரேக பாக்க தெரியுமா? எனக்கு தெரியாத ரேகையா? அச்சரேகை, தீர்க்க ரேகை, பூமத்திய ரேகை, எல்லா ரேகையும் எனக்கு தெரியும். யோயோயோ, எனக்கு பார்த்து சொல்லியா? என்னையா? ரேக பாக்குறேன். கரைய பாரியா? நீ ஏன் எப்படி பாக்குற? நல்லா இருக்கே. இதெல்லாம் தங்கமா? தங்கம்னா? எல்லாம் என்னால வந்தது. என்ன சொன்ன? எல்லாம் உண்மையா வந்ததா? இதெல்லாம் எங்க அம்மா வீட்டுல போட்டது. திறந்த வீட்டை விட்டு கொடுக்க மாட்டானா? அதே அது யாரு இல்லன்னு. பின்ன ஏன் எல்லாம் உண்மையில வந்ததுன்னு அளந்த பாரு. 40 பவுனுக்கு நகை போட்டாதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டு வேணும் உப்ப கிட்ட சொன்னேன். நான் கேட்டுக்கிட்டேன், நீ போட்டுக்கிட்ட. காரணம் நான் தானே? இல்லைன்னா மூக்குத்தி கம்மலும் போட்டுக்கிட்டு வெறுங்கைய வீசிட்டு வந்திருப்பிய. அம்மா திட்டுவாங்க. சக்கரை குடியா? இரு, கட்டியே வச்சிருக்கேன். வரியா? அப்பப்பா, கடையை விடு. ஒண்ணா இருந்தா உபத்திரவம் தான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து எட்டி எட்டி பாக்குறா. காரணம் கேட்டா? உங்களை பார்க்காம 10 நிமிஷம் கூட என்னால இருக்க முடியலையே. இப்படி சொல்றா? இருக்கிறத தானே சொல்றேன். என்ன? நான் தான் பக்கத்துல இருக்கிறேனே. பிச்சை, இந்த வருஷம் வெள்ளாமையே சரியில்லை. ஏன்? நெல்லா விதைச்சேன், பாதி புல்லா முளைச்சிருக்கு. போற போகல, ஒரு காய் தண்ணி சாப்பிட்டு போலாமே. என்னடா இடிக்கிற? பிச்சை, கல்லு கிடக்குதே, கீழே பார்த்து வரக்கூடாது. பண்ணாசி, நல்ல வேலை நான் முடிச்சுக்கிட்டே. பாவடைய இப்படி கட்டினா தடிக்கு கீழதான் விழணும். என்ன போய்கிட்டீங்க? முட்டாள், முத்தம் கொடுக்கறேன்டா. கல்லையா? கல்லா இது? அவளை தொடறதுக்கே இதானடா காரணம். அழகு, குழந்தைய பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு வா. வேற என்னடா வேணும்? இவன் குடலுக்கு இட்லி கட்டாது. இரு வர. அதுக்குள்ள கமர் ஆயிட்டீங்களே, எப்படி? நல்லா இருக்கு.
நான் ஒண்ணும் கிழவனா இருந்து குமரன் ஆயிடல. ஏற்கனவே இங்க வேலை செஞ்சுட்டு இருந்த வாத்தியாருக்கு வயசாயிடுச்சுன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவருக்கு பதிலா நான் புதுசா வந்திருக்கேன். இவங்க அம்மா காட்டுக்கு களை எடுக்க போயிட்டாங்க, அதனாலதான் நானே கூட்டி வந்துட்டேன். பாப்பா நீ உள்ள போ. உங்க பேரு ஜோசப். அப்படின்னா நீங்க ஏசுநாதரா? நான் ஏசுநாதர் இல்ல, இயேசுவை கும்பிடுறவன். அதுதான் சுருக்கமா சொன்னேன். இது கூட அவளுக்கு புரியலையா? நீங்க எப்படி அவளுக்கு பாடம் சொல்லி தர போறீங்க? அது இருக்கட்டும், அடிக்காம பாடம் சொல்லி தருவீங்களா? தப்பு பண்ண அடிப்பேன். இந்தாங்க தேத்தனமா அடிச்சிடாதீங்க, அப்புறம் இந்த ஊர்க்காரங்க உங்களை அடிப்பாங்க. பார்த்தா நல்லவரா தெரியுது. நான் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கும் நல்லது பிள்ளைங்களுக்கும் நல்லது. உனக்காக நான் அடிக்காமலே சொல்லி தரேன். ஆய் என் பேச கேட்டுட்டாரு, நல்ல வாத்தியாரு, நல்ல வாத்தியாரு. என்ன சார் பல்லு வலியா? ஆமா ஆமா. உள்ள போ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.